ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி மஞ்சத்தூள் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ வந்து விரலி மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 2-3 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த 1/2 கிலோ போதும். நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி 5-6 மந்த்ஸ் வரும். ஸோ ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பூச்சி இல்லாததை வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு வந்து லைட்டாக அழுக்கு இருக்கும், அதனால ஒரே தடவை வந்து நல்லா வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஒரு நல்ல தண்ணி ஃபில் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணிக்கு வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் வந்து அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணி ஊற்றிட்டு திருப்பியும் வந்து வேறு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்படியே வந்து மினிமம் வந்து 10 hours இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் கூட அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ ஹார்டாக இருக்கிற அந்த விரலி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா கேரட் மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு நாள் வந்து ஊற வச்சிட்டேன். லைட்டாக மேலே வந்து நுரைச்சிருக்கோம், ஏன்னா நம்ம ஒன் டே ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா நுரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இது வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி கேரட் மாதிரி நல்லா ஊறியிருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக உடஞ்சிரும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட கிரேட்டர், இந்த கேரட்லாம் துருவுற கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதில் துருவிக்கோங்க. ஒருவேளை கிரேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நைஃப் வச்சு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கேரட் திருவுற மாதிரி நல்லா வந்து மஞ்சள்லாம் திருவி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு பிளேட்டையும் நான் வந்து வெயிலில் வந்து ஒரு 6 hours வச்சுருவேன். மேலே நீங்கள் ஏதாவது கிளாத் போட்டு மூடிக்கோங்க, ஏன்னா தூசி படியாமல் இருக்க. 6 hours வந்து நல்லா காயட்டும். அவ்வளோதான், 4-6 hours வந்து வெயிலில் காய வச்சு எடுத்ததும் நீங்கள் வந்து நைட் வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புலப்புலாம் நல்லா காஞ்சிருக்கும், பட் உள்ளுக்குள்ளே லைட்டாக ஏயா இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து மிக்சியில் வந்து போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுக்கணும். மிக்சியில் வந்து ஒரு 2 தடவை ரிவர்ஸில் வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பவுடராக ஃபார்ம் ஆகும். திருப்பி நம்ம அந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் வெயிலில் வைக்கணும். ஏன் இப்படி பண்ணுறோன்னா மிக்சியோட பிளேட்ஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து இந்த லைட்டாக கொஞ்சம் இந்த லைட்டாக ஈரம் இருக்கிற டைமில் நம்ம வந்து விப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பிளேட்டில் வச்சுருந்ததும் அதே மாதிரியே நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ரிவர்ஸில் அடித்து எடுத்துடலாம். 2 times மட்டும் அடிங்க. அடித்து திருப்பி இதே மாதிரி பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து வெயிலில் வந்து நல்ல வெயிலில் வந்து ஒரு 4-6 hours வந்து வச்சிடலாம். இப்போ மிக்சியில் வந்து நல்லா வந்து ஒரு 2 தடவை சுற்றினேன். இந்தளவுக்கு புல புலன்னு வந்திருக்கு. ஒரு 2 times தான் துருவி வச்சது வந்து ஒரு 2 times இப்படி வந்துருச்சு. நான் வந்து கட் பண்ணி வச்சது எனக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு. டைரெக்டாக போடல, கல்லை ஒரே ஒரு தடவை தட்டிட்டேன். கவரில் போட்டு கல்லை தட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதனால் நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து என்னென்னா துருவுறது தான், கேரட் துருவுற கிரேட்டரில் வந்து அதெல்லாம் துருவியே வந்து காய வச்சு வச்சுக்கோங்க. அதான் வந்து பெஸ்ட்டு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்கும். இப்போ நல்லா வந்து ஒரு 8 hours வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து வச்சு எடுக்கணும். இப்போ வெயிலில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 8 hours வந்து காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். நல்லா வந்து நம்ம இப்போ ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி ஃபைன் பவுடராக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இப்போ அரைச்சிடலாம். இப்போ நல்லா வந்து அரைப்பட்டுரும். ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் சும்மா ஒரு 1/2 hour to 1 hour வந்து வெயிலில் வச்சு நம்ம வந்து ஜாரில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக டர்மரிக் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக வந்து ஒரு தடவை அரைச்சிட்டேன். குறுனை குறையும் இல்லாமல் நல்லா, ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சுன்னா இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். மிக்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் இருக்குது. ஃபைனலாக அரைக்கும் போது ஒரே தடவையே போட்டு அரைச்சிடலாம். எனக்கு 300 grams மஞ்சள் வந்து இவ்வளோ பொடி வந்து கிடச்சிருக்கு. இது நீங்கள் பாதி வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மீதி வந்து நீங்கள் வந்து டைட்டாக வந்து ஒரு கவரில் பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்படியே இருக்கும், 1 year வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு கிளாஸ் பாட்டிலில் போட்டு காமிக்கிறேன். அதை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கேட்டு போகாது. ரிமைனிங் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பெட்டியிலையும் போட்டு வச்சுக்கலாம். நான் மீதி இருக்கிற பவுடர் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு 3 days ஆச்சு இந்த ப்ரிப்பரேஷன் முடிய, பட் டைம் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 1 hour விட கம்மியாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். 3 days நீங்கள் வெயில் இருக்கிற டைமில் வந்து இந்த ரெசிபி வந்து மஞ்சத்தூள் வந்து வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளில் வந்து கலப்படம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக எந்த பிராண்ட் வந்து கலப்படம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ரெட் குரோமைட் என்னென்னமோ ஆட் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் வீட்லேயே வந்து இதை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.